குதிக்கும் போது நடக்கும் போது இந்த முட்டி இடிச்சுக்காம பார்த்துக்கிற ஸ்ட்ரக்சர் தான் இந்த மெனிஸ்கஸ். இந்த மெனிஸ்கஸில் ஏதேனும் டேமேஜ் ஏற்பட்டாலோ இல்லை இது தேய்மானம் ஏற்பட்டாலோ அடுத்தது அந்த இம்பேக்டோ அந்த அதிர்வு நிலைகளோ இல்லை இந்த நம்ம நடக்கிற விதத்தில் இல்லை கீழே விழுறதுல இல்லை குதிக்கிறதுல ஏற்படுற அசைமானங்கள்லாம் ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு ஆர்டிகல் கார்டில் மேலே விழும். ஸோ அப்படி ஏற்பட்டால் ஆர்டிகல் கார்டில் தேய்மானம் ஏற்படும். ஆர்டிகல் கார்டிலேஜ் தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எலும்புகளுக்கு தேய்மானம் ஏற்படும், அதுதான் வலியாக பிரதிபலிக்கும். ஸோ முட்டியில் ஆர்டிகல் கார்டிலேஜுக்கு அடுத்தபடியாக இருக்கிற முக்கியமான ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா மெனிஸ்கஸ். அதே ஸோ இந்த மெனிஸ்கஸ் டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முட்டியில் ஏற்படுற ஷாக் அப்சார்பிங் எஃபெக்ட் குறைஞ்ச பிறகு இந்த டேமேஜ் எல்லாமே ஆர்டிகுலர் கார்டிலேஜ் அதாவது நம்ம முக்கியமான இருக்கிற இந்த கார்டிலேஜ் மேலே தான் விழும். இந்த கார்டிலேஜ் மேலே விழுந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் ஏற்படும். மூட்டு தேய்மானம் ஏற்பட்டால் நம்மளுக்கு வலியும் ஏற்படும்.